டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கான தீபம் போட்டியை நடத்தும் ஜப்பான் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது கிரீஸ் நாட்டில் ஏதென்ஸ் நகரில் உள்ள பழமையான பான் ஏதெனிக் அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் பெட்ரோனியாஸ் உட்பட சில வீரர்கள் தீபத்தை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்றனர் பின்னர் மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த கொப்பரையில் ஜோதி ஏற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து கிரீஸ் ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் ஸ்பைரோஸ் கேப்ரோலாஸ் ஒலிம்பிக் தீபத்தை ஜப்பான் முன்னாள் நீச்சல் வீராங்கனை இமோட்டா நாகோவிடம் ஒப்படைத்தார் ஜப்பான் சிறப்பு விமானம் ஒலிம்பிக் தீபத்துடன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது வழக்கமாக ஒலிம்பிக் ஜோதி ஒப்படைக்கும் நிகழ்ச்சி சிறப்புமிக்க நிகழ்வாக நடைபெறும் ஏராளமான ரசிகர்கள் இந்த மைதானத்தில் கூடுவார்கள் கோவிட் பீதி காரணமாக இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை